ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் பார்க்க போகிறோம். அந்த வ்ளாக் வந்து தமிழ் நியூ இயர் அன்றைக்கி எடுத்தேன் நான். அதுக்கு முன்னாடி சித்திர கணிக்கான்றது எப்படி, அதுக்கு என்னெல்லாம் பொருள் வச்சு நான் வந்து பண்ணேன்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹோம்மேடு அந்த வெள்ளம் சிரப் வந்து நான் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 2-3 மாதம் வந்து கெடாமல் நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ தம்பிக்கு எதாவது தேவைப்படும் போது ஏதாவது கூழில் இல்லை பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லை நம்மளே சாமி படைக்கிறது சக்கரை பொங்கல் எல்லாமே செய்கிறதுக்காக இந்த இன்ஸ்டண்ட்டாக இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து தயிர் வந்து உர ஊற்றி வச்சுருக்கேன் அன்றைக்கி நைட்டு. அப்படியே தம்பிக்கு வந்து ஹோம் ஒர்க்கும் நான் பண்ண வச்சுட்டு இருந்தேன். அப்படியே அவனுக்கு கொஞ்சம் கேக் இருந்துச்சு. ஸோ கேக் கொடுத்து அவனை சாப்பிட வச்சுக்கிட்டே ஹோம் ஒர்க் பண்ண சொல்லிட்டேன். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வெள்ளத்துக்கு சிரப் ரெடி பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட நம்ம வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ அடுத்து கேஸ் ஆன் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு முதல்ல ஹீட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா அது வந்து கொதிச்சு வரணும். ஆனால் கம்பி பதம் வரக்கூடாது. ஜஸ்ட் அது வந்து கரைஞ்சாலே போதும். ஆனால் அந்த பிசுபிசுப்பு தன்மை வரும். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா பாயில் ஆகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டேஜ் கிடச்சிரும். இந்த மாதிரி தண்ணியை முதல்ல கரைஞ்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு வந்து மேலே லேயர் ஆஃப் வந்து ஃபார்ம் ஆகும். அதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். இந்த வெள்ளத்தோட இந்த லேயர் எடுத்தாதான் உங்களால் வந்து ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இல்லைனா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ அதனால் இது நல்லா கொதிக்கும் போதே உங்களுக்கு இந்த லேயர் ஃபார்ம் ஆகும் போது அப்படியே கார்னரில் அதை அப்படியே கூட்டி வச்சு நீங்கள் வந்து அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. அப்படி வந்துருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா திக்காகிடும். நமக்கு சிரப் மாதிரி தான் வேணும் இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப வந்து திக்காகணும்னு அவசியம் இல்லை. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தொட்டு பார்த்தா இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுப்பாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி இருந்தாலே போதும். இதை நம்ம அப்படியே ஆற வச்சிடணும். ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தண்ணியே இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட அந்த பாட்டிலில் தண்ணி இருக்கக்கூடாது, ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அப்போ அந்த சிரப் வந்து ரொம்ப நாளுக்கு உங்களுக்கு கெடாமல் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு டின்னர் ரெடி பண்ண போகிறேன். நான் இந்த சிரப் ரெடி பண்ணிவிட்டு ஆற வச்சேன் இல்லையா, அந்த கேப்பை நான் தம்பியை குளிக்க வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ குளிக்க வச்சுட்டு அவனை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வெயினால் 2 தடவை குளிக்க வச்சா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான் இல்லையா. ஸோ அதனால் குளிக்க வச்சுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் டின்னர் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பாரும் தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் தம்பிக்கு. நெய் ஊற்றி கொஞ்சம் தோசை ஊற்றி கொடுத்தேன். ஸோ அவர் வந்து சாப்பிட்டாரு. ஏன் நான் இந்த மாதிரி 2 இதாக பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ஒரு புது பிளேட்டு வாங்கிட்டு வந்தேன். அது நம்ம ஊர் லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். அந்த மாதிரி வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதில் சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா பொரியல் தொட்டுக்கு அப்படி தனித்தனியாக அதில் வச்சு கொடுக்கும்போது இந்த இடத்துல சாதமோ இல்லை தோசை இட்லி இந்த மாதிரி வச்சுட்டு அவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது போல். ஸோ அதனால் நான் அவனுக்கு 2 வெரைட்டியாக சட்னி இந்த மாதிரி சைட் டிஷ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். சூப்பராக சாப்பிட்டார் அவர். ஸோ இதுமாரி தான் சாதமும் பண்ணால் அதில் சைடில் தொட்டுக்க, அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் வச்சு கொடுத்துருவேன். ஸோ அதுமாதிரி காம்போவாக சாப்பிடும்போது அவனுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃபீலிங்காக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வெறும் பிளெயினாக தட்டு சாப்பிட்டு அவனுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சுன்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இது நம்ம லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினோம். ஆன்லைன்லலாம் இது நான் வாங்கலப்போ. இது வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா தெரியல எனக்கு. நான் பார்த்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ரேட் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு. இப்போ அடுத்து தம்பி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பிட்டுட்டு அவனே வந்து பிளேட்டெல்லாம் கழுவி வச்சிருவான். ஆனால் கழுவி ஃபுல்லாக வைக்க மாட்டேன். சும்மா அவனுக்கு அந்த ப்ராக்டிஸ் வரணுன்றதுனால நான் சும்மா சோப் போட்டு கழுவி வைப்பான்னு சொல்லியிருப்பேன். அவனே அழகாக கழுவிட்டு வச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா பிளேட்டை நான் மறுபடியும் 2 தடவை வாஷ் பண்ணுவேன். ஸோ நம்ம ஏன் அந்த மாதிரி பண்ண வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அவனுக்கு அவன் சாப்பிட்ட தட்டை அவனே கழுவணும். அந்த இப்போ அம்மா தான் கழுவணும் அந்த என்னென்ன போகிற வரக்கூடாது. அவன் வந்து எல்லா வேலையும் அவனே செய்கிறேன்னு இன்வால்மெண்ட்டோடு தான் செய்வான். இருந்தாலும் இந்த மாதிரி சாப்பிட்ட தட்டை அவனே கழுவு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பழக்கம். இதை நான் சின்ன பிள்ளைலேருந்தே அவனுக்கு வந்து நான் பழக்கப்படுத்திருக்கேன். இது நீங்கள் இன்னொரு வ்ளாகில் கூட பார்த்துருக்கலாம், தம்பியை வந்து சாப்பிட்டுட்டு அவனே தட்டை கழுவுறதை. ஸோ இப்போயும் அதே மாதிரி தான் பண்ணுறான். ஸோ நிறைய குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பழக்கப்படுத்துங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். சம்டைம்ஸ் அவன் வந்து வச்சுட்டு போய்டுவான், அப்போ நான் கழுவிப்பேன். பட் இது மாதிரி விஷயத்தெலாம் சொல்லி கொடுக்குறது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் தம்பிக்கு வந்து அழகாக சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அவனே பிளேட்டை வந்து கழுவி வச்சுட்டான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டே வந்து நான் இந்த மாதிரி சித்திரக்கணி காண்றதுக்காக நான் வந்து ஒரு பிளேட் ஃபுல்லாக வந்து மங்கள பொருள்லாம் வச்சு நான் வந்து கண்ணாடிக்கு பொட்டு வச்சு பூ வச்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த பிளேட்டில் நான் என்னெல்லாம் வச்சுருந்தேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம், பூ, அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம், மாங்கல்ய சரடு, அப்புறம் ஒரு கிழங்கு மஞ்சள் கிழங்குல வந்து பொட்டு வச்சுருக்கேன், குங்குமம் வச்சுருக்கேன். அப்புறம் தானிய வகைன்னு பார்த்திங்கன்னா அரிசி, கல்லுப்பு,
தோரம்பருப்பு, அப்புறம் வந்து கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு வச்சுருக்கேன். அப்புறம் உங்ககிட்ட காசு இருந்தால் காசு வச்சுக்கலாம், நான் காசு வச்சுருக்கேன். காயினு வச்சுருக்கேன், கொஞ்சம் தால் காசும் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வளையல் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்ககிட்ட என்ன கோல்டு இருக்கோ அதை நீங்கள் வச்சிடலாம் தட்டில். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் கழுத்தில் போட்டிருந்த செயினும் கையில் போட்டிருந்த மோதிரமும் வச்சு சாமிக்கு நைட்டே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை நான் வந்து எங்கே தூங்கி எழுந்ததும் நான் வந்து பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா பெட்ரூம் தான். ஸோ பெட்ரூமில் அஷத்தப்போ ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நான் இந்த பிளேட்டை கொண்டு போய் வச்சுட்டேன் அன்றைக்கி நைட்டு. அதுக்கப்புறம் தூங்கி எழுந்ததும் இது முகத்தில் முழிச்சுட்டு அதுக்கப்புறமா தலை குளிச்சுட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ணணும். ஸோ அன்றைக்கி சித்திரக்கனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தனித்தனியாக கூட பண்ணலாம். எனக்கு வந்து அன்னலக்ஷ்மிலாம் என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால நான் அந்த பச்சரிசியிலே வந்து பார்த்திங்கன்னா அரிசி ₹1 வச்சுட்டு ₹1 வந்து காயின் வச்சிருக்கேன். அப்புறம் எல்லா பொருளையுமே இந்த மாதிரி நல்லா குவிச்சு வைக்கணும். நீங்கள் அந்த அதாவது அரிசி, உப்பு, பருப்பு, அந்த டைமண்ட் கல் கண்டா வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாமே குவிச்சு வைக்கிற மாதிரி வச்சா தான் நமக்கு வந்து வற்றாத எல்லா பொருளுமே அப்படியே இருக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி தான் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். ஸோ மங்கள பொருள் எல்லாமே வச்சுட்டு முடிஞ்சால் நீங்கள் வந்து அடுத்த வாட்டி நீங்கள் பண்ணுற மாதிரினா இதில் வந்து நிறைய சிகப்பு கலர் பழம் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் வச்சு சாமி கும்பிடலாம். ஸோ இதுதான் நான் அன்னைக்கு பண்ணது. இதோட நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கலாம். இப்போ இதுக்கப்புறம் பார்க்குற கிளிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி எடுத்த கிளிப்ஸாக தான் இருக்கும். ஸோ காலையில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மழை வந்த மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் டக்குன்னு நின்று போச்சு. ஒரு 8:30 வந்து நின்று போச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தோட்டத்தில் வந்து கிச்சனில் நின்று பால் காய்ச்சும் போது தோட்டத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் எலுமிச்சம்பழம்லாம் கீழே இருந்தது. அப்படியே கொஞ்சம் பச்சை மிளகா பறிக்கணும், கருவேப்பிலை பறிக்கணும். ஸோ அதனால் நான் வந்து தோட்டத்துக்கு போயிருந்தேன். தோட்டத்துலேருந்து நம்ம கிச்சன் பார்த்தா இந்த வியூ தான் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ஜன்னல் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துலேருந்து நான் தோட்டத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். கீழே வந்து ஒரு 2 எலுமிச்சம்பழம் கீழே இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் வந்து கருவேப்பிலை பறிச்சுட்டு நான் போயிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லணும். நான் வந்து டைட்டிலில் வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா, எதனால் அந்த மாதிரி லைன் கொடுத்துருந்தேன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு பாண்டிச்சேரியில், அதாவது நான் இருக்கிற ஏரியா பக்கமே, நான் இருக்கிற ஊர் பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புள், அவர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸாக இருக்காங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனையால் அந்த அம்மா வந்து அவங்க குழந்தைய போட்டு அவ்வளோ அடி அடிக்கிறாங்க. யார் மேலே இருக்கிற கோவத்தினால, மற்றவங்க மேலே, அவங்க ஹஸ்பண்ட் மேலேயோ இல்லை யார் மேலே இருக்கிற கோவம்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி கோவத்தில் அவங்களுடைய குழந்தைய போட்டு படார் படார்னு அடிக்கிறாங்க. அந்த குழந்தை கொஞ்சம் கூட சவுண்டே போடலை, அவ்வளோ அடி அடித்தோம். அமைதி அவங்க அம்மா பக்கத்துலேயே படுத்துக்குச்சு. இதை பார்க்கும்போது இது வந்து எனக்கு அஷத்தப்பா தான் எனக்கு காலையிலே அனுப்பியிருந்தார் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இந்த வீடியோவை. இது வந்து பாலிமர் நியூஸில் போட்டிருந்தாங்க. எதுக்காக நம்ம அந்த குழந்தைய நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பெற்று எடுத்திருப்போம், அதை போட்டு மற்றவங்க மேலே இருக்கிற கோவத்தினால அதுதான் அதுக்கு பலியாக சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி மற்றவங்க மேலே இருக்கிற கோவத்தை குழந்தை மேலே காமிக்காதீங்க. ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு நிறைய கோவம் வருது, என்னோடய குழந்தைய போட்டு நான் அடிச்சிடுற, அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள், அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு டிப்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் குழந்தைய வந்து நீங்கள், இது நம்ம குழந்தை, நம்ம எவ்வளோ இதை பெக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் நீங்கள் நினச்சாலே போதும், அது மேலே கையே வைக்க மாட்டீங்க. கண்டிக்கலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பண்ணணும், ஏன் அப்படி பண்ணுற அப்படிலாம் கேட்கலாம். ஆனால் அதை போட்டு மற்றவங்க மேலே இருக்கிற கோவத்தை வந்து இந்த குழந்தை மேலே காமிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நல்ல வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஹோமில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃபை வந்து எதுவுமே கேட்கவே இல்லை, ஏன் வந்து அடித்த, அவங்க குழந்தை தானே அடிச்சிருக்காங்க, ஏன்னு கூட எதுவுமே கண்டிக்கவே இல்லை. கேட்டால் அந்த ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவாங்களா, அதனால் அந்த குழந்தைய பற்றி எதுவுமே வந்து கண்டுக்காத மாதிரி இருக்காங்க போல் அந்த ஹஸ்பண்ட். என்ன ஹஸ்பண்டு என்ன ஒய்ஃப்னே தெரியல. ஸோ தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்தில் இப்படிலாம் யாராவது இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க. நம்ம குழந்தைய நம்ம தான் பாசமாக பார்த்துக்கணும், நிறைய நல்ல விஷயம் சொல்லி கொடுங்க. நம்மளை பார்த்தா நம்ம குழந்தையும் வளருவாங்க இல்லையா. ஸோ இதை சொல்லணும்னு தோணுச்சு. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்களே பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து ஒரு இவ்வளோ கொடூரமான அம்மாலாம் இருப்பாங்களான்னு எனக்கு நிஜமாக அதை பார்த்தவொடனே எனக்கு, ஐயோ அஷத் குட்டிலாம் இன்னும் நல்லா பார்த்துக்கணும் நம்ம. முக்கியமாக இந்த மாதிரிலாம் வந்து குழந்தைக்கிட்ட நம்ம நடந்துக்கவே கூடாது. நல்லா அஷத் குட்டி இன்னும் நல்லா இதை பார்த்தவொடனே இன்னும் நல்லா நம்ம பார்த்துக்கணும் தம்பியை, நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு நாள் கூட நடந்துக்க கூடாது நம்ம குழந்தைக்கிட்டலாம் எனக்கு மனசில் தோணுச்சு. ஸோ இதை முக்கியமாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து அம்மாவாக இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சு உங்களுக்கும் வந்து என்ன நடக்குது எப்படிலாம் இருக்காங்கன்னு தெரியப்படுத்தணுன்றதுனால தான் இதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்படி அடுத்தவங்க மேலே இருக்கிற
இருக்கோ, தேவையில்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடந்த சண்டையால் குழந்தையை போட்டு தாக்குறது இந்த மாதிரி வேலையில் நம்ம என்றைக்குமே வச்சுக்கக்கூடாது. ஸோ அதை மட்டும் தயவு செஞ்சு எல்லாமே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அவங்களோட சொல்லணும், ஒரு சிஸ்டராக அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரெடி ஆகிட்டு சாமிக்கு பூஜை பண்ணுறதை காமிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மாயில தோரணை வந்து கட்டணும். ஸோ அதுக்காக நம்ம வாசல் எதிர்க்கே மாமரம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு கொஞ்சம் மாயில பறிச்சுட்டு வந்துட்டு தோரணை கட்டி நான் வாசலில் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கான பொருளெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திருவிழா ஸ்டார்ட் ஆகி ஒரு 8 நாள் ஆகிடுச்சு. இப்போ இந்த வர ஞாயிற்றுக்கிழமை வந்ததுன்னா நெருப்பு திருவிழா ஸ்டார்ட் ஆகிடும். அன்றைக்கி நான் வந்து முடிஞ்சால் வீடியோலாம் எடுத்து நம்ம ஊரில் திருவிழா எப்படி நடந்துச்சுன்றது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் வந்து அதையும் கிளிப்ஸாக எடுத்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். திருவிழா டைம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாமி ஊர்கோலம் வரும், அப்படியே கூட கரகமும் வரும். அந்த கரகத்துக்கு நைட்டு நம்ம வீட்டில் நம்ம வீடுன்னு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தீபாராதனை காமிப்பாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு நான் தீபாராதனை காமித்தேன். அதோட கிளிப்ஸ் நான் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோவை. இப்போ மாயிலெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து தலையில் கொஞ்சம் ஈரெல்லாம் காஞ்சிடுச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஈரத்தை பிழிஞ்சு விட்டுட்டு நான் இந்தமாதிரி கொண்டை கட்டியிருக்கேன் அடியில் மட்டும். இது எதுக்காக பார்த்திங்கன்னா பூஜை பண்ணும்போது நம்ம தலையை விரித்து போட்டுட்டோ இல்லைனா வந்து பின்னாமல் இந்த மாதிரி தண்ணி வந்து தலையில் சொட்டு சொட்ட கீழே தரையில் ஊற்றும் இல்லையா, அந்த மாதிரி டைம் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி கொண்டை கட்டிக்கிட்டு தான் நம்ம பூஜை பண்ணணும். இல்லைனா நீங்கள் பின்னிட்டு தலை பின்னிட்டு பூஜை பண்ணுறது இன்னுமே நல்லது. எனக்கு கொஞ்சம் ஈரம் காயலைன்றதுனால அடியில் மட்டும் கொண்டை கட்டியிருக்கேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுப்பீங்கன்றதுனால அந்த டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்து சாமிக்கு வந்து கல்ல சாதம் பாயாசம் சக்கரை பொங்கல் வடைலாம் செஞ்சு வடை வைக்கிறதுக்கு மறந்துட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு சாமிக்கு வந்து விளக்கேத்தி கற்பூரம் காமிச்சு படைச்சு முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரகம் வந்துச்சு. அதோட கிளிப்ஸ் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களும் பாருங்கள். இப்போ கரகம் வந்த உடனே நான் தீபாராதனை காமிச்சிட்டு அதை அப்படியே நான் உள்ளே கொண்டு போய் சாமிக்கு அப்படியே படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். ஸோ அன்றைக்கி நைட் வரைக்கும் இப்படி தான் அந்த வேலை போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் ஒரு சின்ன லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.